உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின நடக்க போகும் பல காரியங்களில் தீர்க்க தரிசனங்களை இந்த 2009 ஆண்டுல பிரதானமாக நிறைவேறினது வந்து நீலகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு பெருத்த பேரழிவு. அது அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வருஷத்துல வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள்ல வந்து ரொம்ப கவர்ந்த அல்லது ரொம்ப நடந்து ஜனங்களை வந்து இது பண்ண ஒரு ரெண்டு தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஒன்னு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால நடந்த பிரச்சனை 37 வருடமாக நடந்த ஒரு போராட்டம். அதுல ஸ்ரீலங்கால கடைசியில நாங்க ஒரு ஜெப கூட்டம் நடத்தி அங்க இருக்கிற ஜனங்களை ஜெபிக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்க போயிருந்த நேரத்துல நானும் சகோதரர் மோகன் சில் ஆசிரம் அவங்களும் போயிருந்தோம். போய் அங்க வந்து 3 நாட்கள் அவங்க வந்து உபவாச ஜெபத்தை கஞ்சியில வச்சு நடத்தணும். கண்டிப்பா வச்சு நீங்க போய் அங்க மீட்டிங் நடத்தும் பொழுது அந்த பிரபாகரன் உயிரோட இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அப்ப பிரச்சனை வந்து உச்சகட்டத்துல இருக்கு, உச்சகட்டத்துல இருக்கு. அப்போ அந்த மாதிரி ரொம்ப உச்சகட்ட போர் அப்ப சொல்றாங்க. இது வந்து இறுதி போர் மாதிரி வாழ்வா சாவான்னு அரசாங்கம் சொல்லிட்டு கொழும்பு அரசாங்கம் கடுமையான ஒரு யுத்தம் நடந்து கொண்டது நேரம். அந்த நேரத்துல வந்து ஜனங்கள் வந்து நிறைய வந்து கொலை செய்யப்படுறதும் அந்த கண்ணி விடிகள்ல சிக்கி மறிக்கிறதும் இந்த மாதிரி காரியங்களை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அதுக்காக அதிகமா ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு முன்னால ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால நான் அழைக்கப்பட்டு நான் தனியா போயிருந்தேன். அங்க போயிருந்த சூழ்நிலையில நான் பார்த்த ஒரு காரியம் அதாவது ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு ஏறத்தாழ ஒரு 60-70 சபைகள் ஒன்னா சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து நான் பார்த்த விஷயத்த வந்து மனப்பூர்வமா அவங்ககிட்ட சொன்னேன். இலங்கையை குறித்து இந்தியர்கள் பாரப்படுற அளவுக்கு இலங்கையை குறித்து இலங்கையை சேர்ந்தவர்கள் பாரப்படல, அவங்க வந்து ஜெபிக்கல அப்படிங்கறது சொன்னேன். இது இலங்கைக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா தேசங்களுக்கும் தெரியாது. அப்போ அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்தோம்னா இலங்கைக்காக எத்தனையோ ஜனங்கள் ஜெபம் பண்றதை விட இலங்கையில உள்ளவர்களை ஜெபிக்க வச்சு அந்த பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல வந்து மத்திய மாதங்கள்ல நாங்க வந்து கடந்து போய் அதாவது 2009 ஆமா ஒரு கூட்டம் வந்து நடத்தணும். ஒரு கூட்டம் நடத்தி அங்க கண்டியில நடந்த அந்த கூட்டம் ஆமா நடத்தி அது அதுல வந்து நிறைய ஜனங்கள் ஒரு 2000 அதிகமானவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ஊழியக்காரனுக்கு தபால் அழி போட்டு இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. தன் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். ஆனா கர்த்தர் வந்து தன்னுடைய பிரச்சனை எழுதுவாங்க, நீங்க எனக்காக உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக உபவாசம் நாங்க சாப்பிடுவோம். இந்த பரிசு நடக்கிற நேரம் பாருங்க. அப்ப அந்த பிள்ளைங்க எழுதுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எப்படி வருஷத்துல 300 நாள் சுத்திட்டு இருப்பான், படிக்க மாட்டான், புத்தகம் எடுக்க மாட்டான். கடைசி நேரத்துல சொல்லுவான், அங்கிள் நாளைக்கு எங்களுக்கு வந்து 7ஆம் தேதியில பரிசு ஆரம்பிச்சு 21ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, நீங்க அந்த அத்தனை நாளும் உபவாசத்தோட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாத்தீங்களா, பரீட்சையில வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க வந்து படிக்க வேண்டிய காலத்துல படிக்க மாட்டு நான் வந்து 15 நாள் பாசிங் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய பிரச்சனைக்கு மற்றவர்கள் ஜெபம் பண்றது அந்த பிரேயர்ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் தான். ஆனா வந்து அதனுடைய மெயினான பிரேயர் வந்து தங்களுக்கு தாங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். ஒரு தேசத்துக்குன்னா அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்ணீர் அந்த தேசத்துக்காக வடிக்கப்படும். ஆனா இலங்கையை பொறுத்த அளவுல இலங்கைக்காக ஜெபிக்கிறவர்கள் இலங்கை விட்டு வெளியே இருக்கிறாங்க. சரி, வெளியே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்கிறாங்க. இலங்கையில வந்து அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து அவங்களை ஜெபம் பண்ண வைக்கணுங்கிறது நோக்கம். நீங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்களே, அந்த நோக்கம் வந்து இலங்கையின் பிரச்சனைக்காக இலங்கையர்களுடைய கண்ணீர் சிந்தப்படும் இல்லையா. அப்ப அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு 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 அசைவாடுதல், பலத்த ஒரு அசைவாடுதல் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஜனங்கள் தங்களுடைய நெஞ்சிலும் மார்பிலும் அந்த கூட்டத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்களர்களும் தமிழர்களும் சம அளவில் கலந்து கொண்டாங்க. அதுல உண்டான அமைச்சர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. அதுல வந்து எல்லாரும் நெஞ்சிலும் மார்பில் அடிச்சுட்டு தங்கள் தேசத்துக்காக அழுதாங்க. அப்ப அந்த 3வது நாள் நடந்த ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விண்ணப்பத்தை நாங்க இங்க ஊற்றிருக்காரு. ஆமா, ஊற்றி எல்லாரும் அந்த கதறி ஜெபம் பண்ணது வந்து நம்ம அது உண்மையிலே அது பரிசுத்த ஆவியானால உண்டான ஒரு பாரம். மாம்சம் அப்படி யாரும் அழ முடியாது இல்லையா. அப்ப இது முடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ 3வது நாள் வந்து நாம் பேசுறோம். பேசும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமா வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமானது. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். இந்த தேசத்துல 37 வருடமா நீங்க வந்து அதிக போராட்டத்துல இருக்கிறீங்க. இந்த தேசத்தினுடைய யுத்தம் நிறுத்தப்படாதுன்னு சொல்லி இப்ப வந்து அவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த வார் வந்து உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி நடக்கும், இதை வந்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் கூட இதுல தலைப்பு செய்து இருக்கு. ஆனா என் மனதில் ஒரு காரியம் இருக்குது,
நான் அதை சீக்கிரம் செய்வேன், நான் செய்ய ஆரம்பித்த அந்த காரியத்துல இந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் மறுபடியும் திரும்பி வருவதற்குண்டான காரியங்கள் வந்து திரும்ப நடக்கும், போர் வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லி முடிச்ச பிறகு 27வது நாள், சரியா 27வது நாள் போர் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா இது சில அரசியல் காரணங்களின் நிமித்தமாக இந்த தீர்க்க தரிசனத்தை முழுமையான சொல்ல முடியல. சரி, ஏன்னா சில காரியங்கள் வந்து சொல்றதுனால சில பிரச்சனைகள் உண்டாகலாம். நம்ம அப்புறம் சூப் குடிக்க போகும் இல்ல, அப்பவே பேசலாம். நான் உங்களுக்கு தனியா சொல்றேன், ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்களே. நம்ம மேல எல்லாத்தையுமே தனித்தனியா சொல்லிடுறேன். நம்ம மேல குண்டு போட்டாலும் தனித்தனியா, அதனாலதான் அந்த கர்த்தர் வெளிப்படுத்தினது. சூப்பு ஒன்னாம் தேதி நான் ஸ்பெஷல் சூப்பு செஞ்சு வச்சிருக்கேன், ஐயாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சூப் குடிச்சுட்டே பேசுவாத? நிச்சயமா நிச்சயமா பேசுவேன். அப்ப 27வது நாள், 27வது நாள் அது நிறைவேறும். அந்த போர் வந்து நிறுத்தத்துக்குள்ளாகி இப்ப அதனுடைய தேசத்தினுடைய அந்த பழைய நிலை பூர்வாங்க நிலை திரும்பி கொண்டிருக்குது. அது ரொம்ப அதிசயமாக இருக்கு இல்லையா? இத்தனை பல 30 ஆண்டுகள் மேலாக நடந்த ஒரு போர், அங்க போய் இந்த ஒரு காரியத்தை சொல்லி திருக்கமா பேசி சரியாக எண்ணி 27வது நாள் போர் நிறுத்தப்படும் என்று சொல்லி அதப்படி நிறைவேறிச்சு. ஆமென். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இனி அடுத்து அமெரிக்க தேசத்தை பற்றி கூட நீங்க கேட்டது வந்து வெளி தேசங்களை பற்றி கத்த பேசினாரன்னு கேட்டீங்க. அது சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு காரியம். அப்போ நான் இந்த கூட்டத்தில் ஒரு நாங்க ஒரு சிலராக கூடி அந்த புதிய வருஷத்தினுடைய ஆரம்பத்திற்காக நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அமெரிக்காவுடைய அந்த கண்கள் அது கொழுப்பினால வந்து ரொம்ப மேட்டுமே அயர்ந்து பார்க்குது. அவருடைய பணத்தினாலும் அவருடைய காரியத்தினாலும் தேவனை மறந்து போயிட்டாங்க. அது ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தா கூட அங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அதிகமா இல்லை, வெளியரங்கமா தான். ஆமா, அதனால நான் அவருடைய நிலையை தாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வெரி வேர்டன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கல் உண்டாகும், அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் வந்து தளர்ந்து போகும், அந்த தேசத்துல வந்து ரொம்ப அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். இதை பேசி முடிச்சுட்டு நாங்கள் வந்த போது அந்த வருடத்தை குறித்து அந்த வருஷத்தினுடைய முதல் நாள்ல, இதே மாதிரி ஜனவரி முதல் நாள்ல ஒரு கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரர் பேசின ஒரு கேசட்ல என்ன பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா வந்து இன்னும் உச்சகட்ட நிலைமைக்கு போகும், அது ஒரு சர்வாதிகார நாடாக ஆசீர்வாதத்துல உச்சகட்டத்துக்கு போகும், அது ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளும், அமெரிக்காவின் எல்லா பக்கத்திலும் செழிப்பு உண்டாகும் அப்படின்னு அவர் தன்னுடைய கேசட்ல பேசியிருந்தார். இந்த ஊழியக்காரன் கொண்டாந்து எனக்கு வந்து அதை போட்டு தமிழ்நாட்டில் நடந்ததா, தமிழ்நாட்டில் நடந்துச்சு காரியம், அவ கொண்டாந்து போட்டு காமிச்சாங்க. உங்க மூலமா கர்த்தன் வந்து நாம ஜெவமன் போது பேசின காரியத்திற்கும் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. குழப்பம் வராத பண்ண. ஆமா, வருங்கள. ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் செழிப்புன்னு சொல்ல, இன்னொருத்தர் வந்து இல்ல எல்லாம் வீழ்ச்சி அடையும் நஷ்டம் அடையும் சொன்னா பொதுமக்கள் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நீ சரியா, நீயா, நானான்னு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, எது ஆசீர்வாதமா இருக்கோ அதான் சரி. ஆமா, அந்த பக்கம் இருக்கிறது. இப்படி ஒரு குழப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் குழப்பம் வந்த உடனே குழப்பம் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இருக்குது, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன், கர்த்தர் எனக்கு என்ன காமிச்சாரோ அதை நான் பேசுறேன். எனக்கு வந்து 100%க்கு 100% தெரியும். கர்த்தர் வந்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்னும் இது வரைக்கும் கீழே விழுந்ததில்லை, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. அது சரி தவறுன்னு சொன்னீங்களா? அந்த கேசல இருக்கிற தீர்க்க தரிசனம் சரி தவறுன்னு சொன்னீங்களா? அதான் அது நம்ம சொல்றதுக்கு நாம சொல்லக்கூடாதுல்ல, சொல்லக்கூடாதுல்ல. அது பொதுவாக நான் யாரையுமே அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க பேசின தப்பு, உங்க செய்தி தப்பு, உங்க ஊழிய தப்பு சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேலை இல்லை, அதுக்குன்னு சிலர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதனால வந்து நான் அதை சொல்லல. ஆனா என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அந்த வருஷத்துல சரியா இதே மாதிரி தான், ஏப்ரல் அல்லது மே மாசத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து, அது இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள்ல அந்த பொருளாதார வீழ்ச்சியினுடைய காரியங்கள் பிரதிபலிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி பல நாடுகளை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜப்பானை குறித்து கர்த்தர் பேசினார் போன வருஷத்துல, கடைசியில ஜப்பானை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் நாங்க ரெக்கார்ட்லயே வச்சிருக்கோம், எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குது, எல்லா இது பண்ணியும். ஜப்பான்ல வந்து நிலநடுக்கங்கள், பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் வந்து ஜப்பான்ல வந்து உண்டாக போகுது. அதனால ஏராளமான பொருள் சேதங்களும் ஜனங்கள் வந்து அது சேதம் அடைவாங்க. அது நீங்க பேப்பர்ல நிறைய பாத்திருப்பீங்க. ஜப்பான்ல தொடர்ந்து வந்து இந்த பொருள் சேதங்கள் அதெல்லாம் வந்து நடந்த பல காரியங்கள் பார்த்திருப்பீங்க. இப்போ நான் என்ன மனசுல ஃபீல் பண்றேன்னா, இந்த மாதிரி கர்த்தர் அநேக காரியங்கள் பேசுறாரு இல்லையா, அதுல ஒண்ணுதான் நீலகிரியில என்ன நடக்க போகுது கர்த்தர் பேசின வாக்கியங்கள், அது நிறைவேறின பிறகு ஏஞ்சல் டிவியில ஒரு சின்ன டாக்டர்